தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால கருவுற்றாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மஞ்சாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆமென். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நஞ்சியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமண் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்டகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போதே பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்.
மகிழ்வின் மறையுண்மைகளில் முதலாவது கபிரேயல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரத்தை தியானிப்போமாக. விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பிங்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்சியங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறையே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் என்னுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிழ்வின் மறையுண்மைகளில் இரண்டாவது புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்சின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்சின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்சின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மறியை இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் இருளக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையும் அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிழ்வின் மறையுண்மைகளில் மூன்றாவது இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையும் அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிழ்வின் மறையுண்மைகளில் நான்காவது, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்.
ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் மகிழ்வின் மறையுண்மைகளில் ஐந்தாவது காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் இருளக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் முதன்மை வான தூதரான புனித மைக்கேலே வான தூதர்களான புனித கப்ரியேலே ரபேலே திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போச்ச பிறகு மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை மிகு மூவரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணியருள் புனித கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அருளின் அன்னையே எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும், தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணிமை குஞ்சா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாசு இல்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவ கரை இல்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பேரறிவு மிகு கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வணக்கத்திற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிக்கைக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறைபொருளின் ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்த மயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உடன்படிக்கையின் பேலையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விடியற் கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நோயுச்சோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், துயருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை வாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருச்சபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இறைவனின் புனித அன்னையே இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம், எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும், மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும், கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மஞ்சாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த இனிமையான நாளை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து புனித கன்னிமரியாளுடைய பெயரை விழாவாக நினைவு கூர்ந்து திருச்சபை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர் நமக்கு வலிமையை கொடுக்கிறது. அந்த கன்னி மரியாவினுடைய பெயர் நமக்கு இறை நம்பிக்கையை ஊட்டுகிறது. இறைவன் மீது நாம் எப்படி பற்று கொண்டு வாழ வேண்டும், பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த பெயர் இன்று நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று இந்த அருமையான ஒரு நாளை நாம் நினைவு கூறுகிற வேளையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய வழிபாட்டின் வழியாக நம் இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி இதுதான். நாம் நம்முடைய நம்பிக்கையில் அல்ல, மாறாக இறை நம்பிக்கையிலே இன்னும் அதிகமாக மிளிர வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தியை இறைவன் இன்று நமக்கு தருகிறார். எனவே எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பற்று கொண்டு வாழ இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க, தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனமிருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்க
ஆயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம் அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்றுகூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திரு விருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த அப்பத்து உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டுகிறீர்கள் இதனால் சிலர் பசியாய் இருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன சொல்வது உங்களை பாராட்டுவதா இதில் உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தை நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் அறிவிக்கிறீர்கள் 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 வழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை
வழியையும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தே. எனவே இதோ வருகின்றேன். சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள், அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள், அறிவிக்கிறீர்கள். மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தி மாபெரும் சபையில் அறிவித்தே. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள், அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள், அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டிற்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவ தலைவர்
தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்று இருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் மகிழ்வதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மனித வாழ்வு என்பது முரண்பாடுகளால் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. மனித வாழ்வில் எப்பொழுதுமே முரண்பாடுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன முரண்பாடு? ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு வீடு கட்டுகிறார். இரண்டு கொத்தனார்களை அவர் அமர்த்துகிறார். அமர்த்தி அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை நீங்கள் விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கொத்தனார்கள் இருவரும் ஒத்துக்கொண்டு வேலையை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கையிலே அந்த செங்கக்கல்லை எடுத்து அடுக்குகிறார்கள். அடுக்கிவிட்டு அவர் கீழே குமிகின்ற பொழுது இன்னொரு கொத்தனார் அந்த கல்லை தட்டிவிட்டு இன்னொரு கல்லை அதன் மீது அவர் வைக்கிறார். இப்படி இருவரும் மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு செய்தால் அந்த வீட்டை விரைவிலே கட்டி முடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை இன்று நம் உள்ளத்திலே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஒருவர் கல்லை எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்துவிட்டு கீழே குனிந்து அந்த சிமெண்ட் எடுப்பதற்காக குனிகின்ற பொழுது இன்னொரு கொத்தனாரை தட்டிவிட்டு வேறொரு கல்லை அங்கே வைக்கிறார். இதுபோலத்தான் நம்முடைய வாழ்வும் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை நாம் செய்வதில்லை. எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அதைத்தான் நாமும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு தந்தை ஒருவர் இருந்தார். அவர் தன் மகள் மீது பயங்கரமாக பாசம் வச்சார். தன் மகளை அவ்வளவு தாங்கினார், அவ்வளவு கவனித்து கொண்டார், அன்பு செய்தார். அந்த மகள் ஒருவனை காதலிக்கிறார். இந்த செய்தி கேட்டவுடனே அந்த தந்தை என்ன செய்கிறார்? அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்து விடுகிறார். அந்த பெண்ணால் அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். அப்பொழுது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய மகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வீதியிலே நின்று கொண்டு இருக்கிறாள், மிகவும் துன்பமான சூழ்நிலை இருக்கிறார். அப்பொழுது அந்த தந்தை சொல்கிறார், அவள் பிச்சை எடுத்தாலும் எடுக்கட்டும், அவள் என்னுடைய மகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். முரண்பாடுகள். அன்பு வைத்தால் ஒரே அதிகமாக அன்பு வைப்பது, வெறுத்தால் ஒரே அடியாக வெறுத்து விடுவது. இதுதான் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்வாக மனித வாழ்வு இருக்கின்றது. ஒரு மனிதன் ரோட்டிலே வெறும் உடம்போடு கையில் ஒரு பிளேடு வச்சு கொண்டு உடம்புல கிழிச்சிக்கிட்டே போனான். உடல் முழுவதும் ரத்தங்கள் தரையில் சிந்தி கொண்டே வந்தது. அதை பார்த்து ஒருவர் கேட்டார், எப்பா ஏன் இப்படி நடந்து போகிறாய்? உன் உடலிலிருந்து ரத்தம் வந்து வழிந்து தரையில் விழுகிறதே, இவ்வளோ ரத்தம் வருதே, உன்னோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொன்னான். இயேசுவில் பிரியமானவர்களே, முரண்பாடுகள் நிறைந்த வாழ்வு மனித வாழ்வு. இப்படித்தான் இன்னைக்கு பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதை நாம் செயல்படுத்த முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுலடியார் மிகவும் அழகாக சொல்லுவார், நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை. நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுவார். இதுதான் மனித வாழ்வாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், நான் உங்களை பாராட்டுவதா அல்லது உங்களை இகழ்வதா என்று
இன்றைய முதல் வாசகத்தில் பவுலுடையார் கேட்கிறார். என்ன காரணம்? எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்வதில்லை, செய்ய தேவையில்லாத காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வும் இப்படித்தான். இன்னைக்கு அருமையான ஒரு நற்செய்தி எடுத்து பார்க்கிறோம். முரண்பாடுகள் நிறைந்த மனிதன் இந்த நூற்றுவ தலைவன். இருந்தாலும் இந்த முரண்பாடுகள் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். இறைவன் முரண்பாடுகளை எல்லாம் உடைத்து எறிகிறவராக இருக்கிறார், முரண்பாடுகளை எல்லாம் தாண்டியவராக இருக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய பணியால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் என்று நினைத்த உடனே அவனும் இருந்த அந்த ஒரு மனநிலையை நாம் பார்க்க வேண்டும். என்ன செய்கிறான்? இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? தீர்மானித்து விடுகிறான், எப்படியாவது இவரிடம் ஆள் அனுப்பி நம் என்னுடைய இந்த பணியாளரை குறித்து சொல்லி அவனுக்கு நலம் பெற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவன் ஆட்களை அனுப்புகிறான். அவர்களும் சென்று சொல்லுகிறார்கள், இந்த நூற்றுவ தலைவனை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அதெல்லாம் காதல வாங்கவே இல்லை. ஒருவன் நோயோடு இருக்கிறான், அவனை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வீட்டிற்கு அவர் விரைந்து செல்கின்ற பொழுது இந்த நூற்றுவ தலைவன் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக கீழே இறங்கி வந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்குள்ளாக வர நான் தகுதியற்றவன், ஏன்னா நானும் ஒரு நூற்றுவ தலைவன், எனக்கில்லாத ஒரு 100 பேர் பணியாளர் இருக்கிறாங்க, நான் சொல்கிறதையெல்லாம் செய்கிறார்கள், நீர் என்னுடைய வீட்டிற்குள்ளே அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி, நான் ஒரு பாவி, நான் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்கவே அருகதையற்றவன் என்பதை ஆண்டவர் இயேசு முன்பாக அறிக்கையிடுகின்ற பொழுது இயேசு அவனுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து, அது மட்டுமல்ல அவன் இன்னும் சொல்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய பணியால் நலம் அடைவான் என்று சொல்லி, அன்று சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றும் திருப்பலியிலே நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய ஆன்மா நலமடையும் என்று சொல்லி இன்றும் நாம் அந்த வார்த்தையை திருப்பலியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு எதை காட்டுகிறது? அவன் இயேசு மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை. அவருடைய உள்ளம் முரண்பாடுகளால் நிறைந்திருந்தாலும், அவன் உள்ளத்திற்குள்ளாக இயேசு வீட்டிற்கு வர அவன் விரும்பாவிட்டாலும், அந்த முரண்பாடு இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை எல்லாம் உடைத்து எறிகிறார் ஆண்டவர் இயேசு. அதை எதை பார்க்கிறார் அவனிடத்தில்? அவனுடைய முரண்பாடுகளை பார்க்கவில்லை, அவனுடைய குறைகளை பார்க்கவில்லை, அவனுடைய பாவத்தை பார்க்கவில்லை, அவனுடைய தகுதியற்ற நிலையை பார்க்கவில்லை. ஆண்டவர் பார்த்தது எது? அவனிடம் இருந்து அசைக்க முடியாத விசுவாசம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வீட்டில் இருக்கக்கூடிய என் ஊழியர் குணமடைவார் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு மனநிலை இன்று நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நம்மிடம் 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், நாம் நினைப்பதை நாம் நினைத்த காரியங்களை செய்ய முடியாத போல இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமாக அன்பு வைப்போம். அதே நேரத்தில் யாரை அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர்களைத்தான் அதிகமாக வெறுப்போம். இதுதான் இன்றைய உலக நியதியாக இருக்கிறது, இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. காரணம் என்ன? இதுதான் முரண்பாடுகள் என்று நான் சொல்கிறேன். ஆகவே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நிறைய முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் செய்கிறதில்லை, தீமையைத்தான் செய்கிறோம். தீமையை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம், ஆனால் அதை நாம் செய்ய இருப்பதில்லை, அதைத்தான் மீண்டும் செய்கிறோம். இதுதான் முரண்பாடுகள். எப்பொழுதும் ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது உள்ளத்திற்குள்ளாக. அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைத்து விடுவோம். அதை விட அதிகமான ஒன்று இருக்கிறது. என்னுடைய முரண்பாடுகள் எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை ஒரு பொழுதும் பாதிக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவானது உன்னதமான உறவு, ஆசீர்வாதமான ஒரு உறவு. இந்த உலகத்தில் யாராலும் முறியடிக்க முடியாத ஒரு உறவு. இந்த உலகத்தில் யாராலும் அதை ஈடு செய்ய முடியாத ஒரு உறவு. மனித உறவுகள் எல்லாம் இன்று இருக்கும், நாளை மறைந்துவிடும். ஆனால் இறை உறவு, இறைவனுடைய பிரசன்னம், அவருடைய இந்த வழிகாட்டுதல், ஆறுதல், உடனிருப்பு என்பது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிறவரை, ஏன் மறைந்து இறைவனிடம் சென்று அவரோடு இருக்கின்றவரை, அது ஒரு பொழுதும் மறைவதில்லை. பிரியமானவர்களே, இதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய முரண்பாடுகள் எப்பொழுதும் இறை உறவை தடுத்து விடக்கூடாது. நூற்றுவ தலைவனை போல அவனிடம் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், 1000 சிந்தனைகள் இருந்தாலும், 1000 வேற்று கருத்துகள் இருந்தாலும், அவனிடம் இலக்கு தெளிவாக இருந்தது. இந்த ஆண்டவர் இயேசு நினைத்தால் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய ஊழியன் குணமடைவான். கடைசியில் நடந்தது என்ன? அவன் எதை நினைத்தானோ அதுதான் நடந்தது. காரணம், முரண்பாடுகள் ஜெயிக்கவில்லை, ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம் தான் ஜெயித்தது.
முரண்பாடுகள் வெற்றி பெற முடியாது, முரண்பாடுகள் முறிந்து போகக்கூடியது. இந்த உலகை சார்ந்தது, ஆனால் இறை நம்பிக்கை விண்ணுலகை சார்ந்தது, அதுதான் வெற்றி பெறும் என்பதை இந்த நூற்றுவ தலைவர் இன்று நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நூற்றுவ தலைவனை போல அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களாக வாழ, நாம் பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இந்த நூற்றுவ தலைவன் தன் பணியாளர் என்று நினைத்து அவன் அமைதியாக இருந்திருக்கலாம், பணியாள் தானே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இல்லை, என்னுடைய பணியால் எனக்கு முக்கியம் என்று எப்படி நினைத்தானோ, அதே போல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, இன்று பல வேளைகளிலே நாம் அதை செய்ய தவறிவிடுகிறோம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய நேரத்தை எதெதற்கோ நாம் செலவழித்து கொண்டிருக்கின்றோம், யார் யாருக்காகவோ செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவுகளை கட்டி காக்க நாம் நம்முடைய நேரத்தை செலவழிப்பதில்லை. கொடுக்கப்படாத நேரங்களும் கொடுக்கப்படாத உதவிகளும் அது திரும்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, என்னுடைய முரண்பாடுகள் இறை உறவை தடுத்துவிடக்கூடாது, இறை உறவிற்கு அது ஒரு தடைக்கல்லாக இருந்து விடக்கூடாது. எனவே இந்த நூற்றுவ தலைவனைப் போல நான் அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டு பிறர் மீது கரிசனையும் அக்கறையும் கொண்டு வாழும் வரத்தை இறைவா எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை என் இறைவா ஏற்பாயே, காலம் எல்லாம் நலம் சேர்ப்பாயே, கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உள்ளதுமான பலி எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவர் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையா, எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக, இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்களுமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்த்தினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதா சம்புரோ சாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போட்ட பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீர் இடத்தில் எழுந்தருள, நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும், இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் மட்டுமே திவ்ய நற்கருணை வழங்கப்படும்.
திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது தயவுசெய்து உங்கள் உடமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் ஓன்லி கேத்தலிக்ஸ் ஹூ ஹவ் மேட் தம்செல்ஸ் வர்தி ஆஃப் ரிசீவிங் ஹோலி கம்யூனியன் பை மேக்கிங் ப்ராப்பர் கன்ஃபஷன் மைட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். ஹோலி கம்யூனியன் வில் பி கிவன் இன் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் வென் யூ கம் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். உள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. தீராத அவள் உன்னை தேடச் சொல்லுதே, பாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே. தாங்கும் சொந்தமாகினாய், அகத்தினில் அமைதியை தந்திடும் என்ன தந்தையாகினாய். தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் உன்னிலே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜபமாலையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும்,
பேராலய மேற்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கனியிலும் காலை 9 மணிக்கு மலையாளத்திலும் விண்மீன் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். Dear devotees, every day at 6 AM live mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 AM mass in Tamil, at 10 AM mass in English, at 12 noon mass in Tamil, at 6 PM Holy Rosary followed by mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 AM mass in Telugu, at 11 AM mass in Hindi will be offered in the upper basilica. There will be a mass in Konkani at 8 AM and a mass in Malayalam at 9 AM in the Morning Star Church. The main shrine will be open from 7 AM to 9 PM and Adoration Chapel also will be open for the people from 6 AM to 8 PM. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறையன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளையும் கண்டு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவ்விங் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் வேளாங்கண்ணி. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
வரம் தருபவளே வேளை நகர் தாயே வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே வேண்டி வரம் தருபவளே வேளை நகர் தாயே வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே அரவணைத்து அடைக்கலம் நீ தந்திடுவாயே அரவணைத்து அடைக்கலம் நீ தந்திடுவாயே அல்லல்கள் அகந்திடவே அருள் பொறிவாயே வேண்டு வரம் தருபவளே வேளை நகர் தாயே வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே எங்களின் தாயானாய் சிறுவயதன் நிழலிலே எங்களின் தாயானாய் அம்மா என அழைத்தோமே ஆதரிப்பாயே வேண்டு வரும் தருபவளே வேளை நகர் தாயே வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே